வடகிழக்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை 5 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழை காரணமாக நாகை நகரின் முக்கிய சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இதனிடையே தொடர்ந்து நாகை மாவட்டம் முழுவதும் மழை நீடித்ததால் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி சூழலுக்கு ஏற்றவாறு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விடுமுறை அளித்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கிஸ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டதாக சில தனியார் பள்ளிகள் பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பிள்ளைகளை பெற்றோர்கள் மீண்டும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து சென்றனர். தொடர் மழை காரணமாக நாகை காடம்பாடியில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றதால் அப்பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது.